ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்கடை பட்டாணி சுண்டல் தான் பார்க்க போகிறோங்க. ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பட்டாணி வந்து நம்ம வந்து ஒரு 8 hours ஊற வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஊற வச்சோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். லேசாக உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 7 whistles வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகா சேர்த்தலை. இதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு 2 teaspoons வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் வந்து எதுவும் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து டைரெக்டாக உள்ளே வந்து சேர்த்திடலாம். இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிச்சுதுன்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. வரமிளகாத்தூள் ஒரு 1.5 teaspoons சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 teaspoon சேர்த்திக்கலாம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1 1/2 spoon மட்டும் சேர்த்திக்கலாம். அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணால் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா 1/4 teaspoon போடுறேன். ஏற்கனவே வந்து பட்டாணி வேக வைக்கும்போது நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த உப்பே நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பச்சை வாசம் வந்து நமக்கு ஈஸியாக போயிருங்க, அடியும் பிடிக்காது. இது ஓரளவுக்கு கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி வந்து சேர்த்திக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே வெயிட்டில் இறங்கி பட்டாணி ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அமுத்துற அளவுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா இந்த ரோட்கடை பட்டாணி சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து ரெடியாகிட்டு இருக்க அந்த வெங்காயம் தக்காளி மசால் கூட வந்து சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலோட இந்த பட்டாணியும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்குங்க. தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆறும்போது இன்னுமே அது வந்து கெட்டியாகும். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா ஆறும்போது நம்ம கரெக்டாகிக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே தளத்தளம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரோட்கடை பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது சர்வ் பண்ணும்போது பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கேரட் கொஞ்சம் மல்லியலை போட்டு சர்வ் பண்ணால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் உமாவிருந்த கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.